ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். இஃப் யூ ரிஜெக்ட் அச்னாட் வென் அச்னாட் இஸ் ஃபால்ஸ் தென் தேர் இஸ் என்ன ஒரு ஆன்சர்? டைப் ஒன் எரர், டைப் டூ எரர், நோ எரர், நன் ஆஃப் திஸ். அதாவது அச்னாட் ஃபால்ஸாக இருக்கும்போது அதை என்ன செய்கிறோம், நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். அப்போ நோ எரர், அங்கே எரர் கிடையாது. புரியுதா? ரெண்டு விதமான எரர் இருக்கு இல்லையா. டைப் ஒன் எரர்னா என்ன? டைப் ஒன் எரர்னா என்ன? அச்னாட் எப்போ ட்ரூவாக இருக்கும்போது அச்னாட்டை ரிஜெக்ட் பண்ணோம்னா அது டைப் ஒன் எரர். டைப் டூ எரர்னா ஃபால்ஸாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுறது. இங்கே ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன செய்கிறோம், ரிஜெக்ட் தானே பண்ணுறோம். அப்போ அது கரெக்டு தான். அது ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன செய்யலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ தெர் இஸ் நோ எரர். இவா டைப் ஒன் டைப் டூலாம் போடக்கூடாது, நன் ஆஃப் திஸும் போடக்கூடாது. நோ எரர் கன்ஃபார்மாக அங்கே எரர் கிடையாது, நன் ஆஃப் திஸ்லாம் இல்லை. சரியா? ஏன்னா எல்லோரும் டைப் ஒன் டைப் டூனா பார்த்துட்டு வந்திருப்போம், பட் இப்படி வந்தால் ஆன்சர் பண்ண தெரியும். அதுக்காக தான் இப்படி எடுத்தேன் க்வெஸ்சன். சரி, செகண்ட் ஒன் நம்ம நடத்தும் போதே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா. சிக்மா பை ரூட் என், ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சி, செகண்ட் ஒன்றுக்கு ஏ. எக்ஸ் பார் இஸ் த மீன் ஆஃப் எ லார்ஜ் சாம்பிள் ஆஃப் சைஸ் என் டேக்கன் ஃப்ரம் ஏ நார்மல் பாப்புலேஷன். தென் த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எக்ஸ் பார் இஸ் சிக்மா பை ரூட் என். இதில் க்வெஸ்சனும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த ஃபார்முலா வச்சு. ரைட். தேர்ட் ஒன், ஃபார் அ டி டெஸ்ட் த 99% கான்ஃபிடன்ஸ் லிமிட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் மீன் வித் சாம்பிள் சைஸ் என் அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எஸ் இஸ். ஆப்ஷன் ஏ. அது என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் இதில் நிறையா ஃபார்முலாஸ்லாம் நிறையா இருக்கும், நம்ம மெமரைஸ் பண்ணணும் கன்ஃபியூஷன் இல்லாமல். ஒரு கெஸ்ஸிங் என்னென்னா 99%, ஆனால் எல்லாத்துலேயுமே டி 0.01 தான் இருக்குது. அப்போ அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸ் பார் ப்ளஸ் ஆர் மைனஸ் டி 0.01. ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் என்ன இருக்குது, 0.05 இருக்குது. அந்த 99% இருக்கு இல்லையா, அப்போ 0.01 வரணும். நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி என் மைனஸ் ஒன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், என் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது, என் மைனஸ் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மீன் மியூ ஈக்குவல் டு 3 அண்ட் சிக்மா ஈக்குவல் டு 2, தென் த லார்ஜஸ்ட் வேல்யூ ஆஃப் பி ஆஃப் மார்லஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 கெடுதனார் ஈக்குவல் 4 இஸ் என்ன வரும்? நிறைய பேர் சி தான் போட்டிருப்பீங்க, பி தான் கரெக்டு, 1/4. நம்ம மெட்டீரியலில் இருக்கிறது லீஸ்ட் வேல்யூ, நான் கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் வேல்யூ. நான் அப்படியே மாற்றிருக்கேன். புரியுதா? அவசரத்தில் மெட்டீரியலுக்கு க்வெஸ்சன் தான், அதுக்கு ஆன்சர் 3/4 அடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் யோசிக்கணும் சரியா? அந்த இடத்துல லார்ஜஸ்ட் வேல்யூன்னு கேட்டிருக்கேன், உள்ளே இன்னொன்று உள்ளே கெடுதனா ஈக்குவல்டுன்னு இருக்கான். அப்போ ஆன்சர் எப்படி வரணும், நமக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு வரணும். அப்படி யோசிக்கணும். 1/4 தான் கரெக்ட். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஃபார் WLLN வீக் லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் டு ஹோல்டு குட் எஸ் சி லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி பிஎன் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அது அந்த லாவ்லேயே வந்துடும். ஏபி டிஎலாம் இல்லை, இன்னொன்று பியில் வந்து அன்பவுண்டட்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பவுண்டடாக இருக்கணும் இல்லையா? ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் க்வெஸ்சன், இஃப் எக்ஸ்ஐ இஸ் எ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் சைஸ் என் ஃப்ரம் ஏ பாப்புலேஷன் தென் இட்ஸ் சாம்பிள் வேரியன்ஸ் எஸ் ஸ்கொயர் இஸ். ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன்.